இது மாதிரி ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை இருக்குது. பட்டர்ஃப்ளை போட்டு அதுக்கு மேலே வந்து டயர் ஜாகவருக்குள்ளேயும் அந்த ஸ்பேர்மேனுடைய லோகோ அந்த ஜாகவருக்குள்ளே வர்றதுலையும் ஃபுல்லாகவே ஸ்பேர்மேன் கான்செப்ட் இந்த வண்டியில் பண்ணி கொடுத்துருக்கான். அதுபோக பார்த்தீங்கன்னா டபுள் ஜேபியில் இருக்குது. இதில் மினி காட்ராக்கில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஆட்ராக்கில் லைட்டிங் பண்ண வந்துடும். ஒரு சேஃப்டி பார் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். பானட் ஓபன் பண்ணி கியர் பாக்ஸ் வளாகிறதுக்கு தனியாக மூடி போட்டு கொடுத்துருக்கு. லிஃப்ட் பம்ப் அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மூடி போட்டு கொடுத்துருக்கு. அண்ணன் தான் இந்த வண்டியோடைய சாரதி. த ஹேண்ட் பவர்ஃபுல் ஹேண்ட் ஸ்பைடர்மேன் ஃபுல்லாகவே ஸ்பைடர்மேன் தான் இந்த வண்டி ஃபுல்லாகவே தரமாக இருக்கு. இதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சைடு டிஜே பாக்ஸ் இருக்கு. செட் ஆன் பண்ணிட்டோம்னா அதில் வந்து ஊப்பர்லாம் சவுண்டு வரும். அது போக ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கு. அதுலேயே வந்து ரெண்டு ஒரு ஸ்மோக்கரு. அது போக பார்த்துட்டிங்கன்னா உள்ள வந்து ஒரு எல்இடி அந்த லேசர் லைட்டு இந்த லைட் எல்லாமே மாட்டியிருக்கு. இதில் இது ஃபுல்லாக எல்லாமே ரிமோட் சிஸ்டம் தான் பண்ணி கொடுத்துருக்கு. ரிமோட் ஆன் பண்ணாலே நம்ம ஸ்மோக்கர் இதெல்லாம் ஒர்க் ஆகிடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு ரயில்வே ஜங்ஷன் தான் உங்களுடைய ஸ்டாண்டு. பெரிய ட்ராவல்ஸ்காரங்க நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர். இவங்க கிட்டத்தட்ட நம்மளோட இதுவரில் 6 வண்டி பாடி கட்டியிருக்காங்க. இந்த வண்டியோட சேர்த்து மொத்தம் 6 வண்டி ஏஎஸ் யாஸ்மின் சொல்லிட்டு. ட்ராவல்ஸுடைய நேம் வந்து பல்லேட்டஸ்டாக மாறிடுச்சு. எஸ்ஏஎம் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும் வண்டி. இந்த வண்டி கான்டாக்ட் வேணும் இந்த நம்பரு இதிலே நம்ம யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் அந்த இதில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துக்கிங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு. அதை கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. வண்டி தேவைன்னா ஈரோடில்